ஸோ வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஈவெண்ட் வந்து இன்னும் ரெண்டு நாளில் ஸ்டார்ட் ஆகும்னு. நாங்கள் வந்து அட்வான்ஸாகவே செர்வர்களில் போய் வந்து இதில் ஃபஸ்ட் ரிவார்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் தான், ஃபஸ்ட் லெவல் பேக், செகண்ட் லெவல் பேக், தேர்ட் லெவல் பேக்கு சூப்பராகவே இருக்குது. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 29ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படின் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்தீங்க, 29ஆம் தேதி லாகின் பண்ணால் போதும் கிராண்ட் ஃபைனலுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான், இந்த ஈவெண்ட் பேர் வந்து எஃப்எஃப்சிஎஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா ஒரு பேனரு, ஒரு பெட் கிரியேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரனைட் ஸ்கின்னு. இந்த கிரனைட் ஸ்கின்னாக இருக்கிறதுலே ஒருத்து வேறு லெவலில் இருக்குங்களாம். இந்த ரிவார்டு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து 25 கில்ஸ் போட்டால் வந்து உங்களுக்கு இந்த கிரனைட் ஸ்கின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கில்ஸ் போட்டிங்கன்னா வந்து அந்த பெட் கிரியேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 கில்ஸ் போட்டிங்கன்னா வந்து இந்த பேனர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிளாசிக்காக இல்லை ரேங்குடா என்னென்னு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. எந்த ஸ்குவாடு இதில் வேணால் நீங்கள் போய் கீழே அடிக்கலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கிரனேட் பார்த்தீங்க சூப்பராக இருக்குது, ஒர்த்தானது தான். மறக்காமல் இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் தான். இதில் இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா லாகின் டெய்லி, நீங்கள் டெய்லி லாகின் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த பெட்டு ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு கன் ஸ்கின் A94 மாதிரி தான் இருக்குது, கிரியேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 நிமிஷம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பெட் கிரியேட் கொடுக்குறேன் செய்யாங்க. அதுக்கப்புறம் 40 நிமிஷம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பன் வவுச்சர் 3 கொடுக்குறேன் செய்யாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா வந்து ஒரு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே, லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு செய்யாங்க. அந்த கன் ஸ்கின் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் இமேஜில் சொல்கிறேன். அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், வேறு லெவல்னு சொல்லலாம். டபுள் டேமேஜ் மேகசின் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க, டபுள் டேமேஜ் வேறு லெவல், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன்னு செய்யாங்க. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா சேர் ஃபார் யுவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டீம் இல்லை மாதிரி இந்த மாதிரி லைக் பண்ணணும், லைக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரிவார்ட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பட்டி பட்டி இருக்கலாம் இதான் ரிவார்டு, இதெல்லாம் வந்து தினைக்குமே கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 30 லைக் மேக்ஸிமம் லைக் பண்ணணும், லைக் பண்ணிங்கன்னா அந்த ரிவார்டு எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். 5 லைக் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ் மேப்பு, ரீசப்ளை மேப், அப்புறம் பவுண்டி டவுன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஈவெண்ட், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 6 கார்டு இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த லிஜெண்ட் ஐட்டம் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ ஹெட்ஸாகன் அப்படிங்கிற ஒரு டோக்கன் தான், இந்த ரெடீம் ரிவார்டு தான். இதை வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெடீம் ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒத்தானது தான். இது வந்து என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்யூம் தான் எப்படி வேறு லெவலில் இருக்கா, இந்த காஸ்ட்யூம் வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பழைய போயா ஈவெண்ட்லாம் அந்த போயா டோக்கன் அந்த மாதிரி ஒரு டோக்கனை கலெக்ட் பண்ணோம்ல, அது மாதிரி இல்லை எனர்ஜி கியூப் அப்படின்னு ஒரு டோக்கன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியாங்க. அந்த ஈவ அந்த டோக்கனை நீங்கள் கலெக்ட் பண்ணினா தான் அந்த ஃபீமேல் கஸ்டம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேல் கஸ்டம் கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஓசியில் கொடுக்குறது தான், வாங்கி வச்சுக்கலாம். மேல் ஃபீமேல் கஸ்டம் தான், ஒத்தா தான் இருக்கு. ஓகே நண்பா, என்னால் முடிஞ்ச வரையே அந்த எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கரெக்ட், எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக செக் பண்ணி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரையே பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாமே முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் ஆப்பில் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பை பை.